வெல்கம் டு அவேர்னஸ் கிரியேஷன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடு மற்றும் கடைக்கு பார்த்தீங்கன்னா புதிய இபி கனெக்ஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், லைவ் டெமோ வீடியோ இது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இல்லை லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்களே வந்து பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னுடைய உதவி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி தரேன். என்னுடைய நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9940939385, நோட் பண்ணிக்கோங்க, 9940939385, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஹால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய பதிவு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். குரோம் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் சர்ச்சில் டான்ஜெட் கோன்ட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இல்லை ஃபஸ்ட் எடுத்த போல் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது www.tanjetco.gov.in அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் சர்வீஸ்லேயும் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அதுலேயும் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை அப்ளை ஆன்லைன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேப்லேயும் போயிட்டு எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதாவது ஒரிஜினல் காப்பியும் வந்து நீங்கள் வந்துட்டு இபி ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணதால ஜெராக்ஸ் சப்மிட் பண்ணால் போதும். ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணால் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுங்கள், நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஏதாவது சப்மிட் ஆகலை, இல்லை உங்களுக்கு பேமெண்ட் எதுவும் இது ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்டர் கிரவன்ஸ் மெனுவில் டைப் பண்ணி உங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் மேபி சப்மிட் த ஃபீட்பேக், அதாவது உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல்லையே நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார்ம், இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீடுங்களுக்கு தேவைப்படாது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கும் பெரிய பெரிய மாலுக்கும் மட்டும் தான் தேவைப்படும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகன் வந்து 4 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு கிலோவாட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது 112 கிலோவாட்டுக்கு மேலே போச்சுன்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்ளீஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நாட் நெசசரி ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங், அது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீடுங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அதாவது 750 ஸ்கொயர் மீட்டர் உள்ளே இருக்கிற வீடுங்களுக்கெல்லாம் வந்து தேவையில்லை, அதுக்கு மேலே போகிறவங்க இதுக்கு மட்டும்தான் பில்டிங்ஸுக்கு மட்டும்தான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க, சர்வீஸ் கனெக்ஷன் வராங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது 112 கிலோவாட்டுக்கு மேலே போகிறவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ஃபார் தென் மோர் தேன் அதாவது 112 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கும்போது இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை சைன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும், ஸோ அது நமக்கு தேவை தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்துட்டு புதிய கனெக்ஷனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுடைய யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு, அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பாஸ்வேர்டாக இருக்கும். நீங்கள் அடுத்தது நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிங்க, மொபைல் நம்பர் வந்து பாஸ்வேர்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோ நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து சர்வீஸ் கனெக்ஷன் கொடுப்பாங்கன்றத டைம் லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துங்க. ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும், ஸோ அவங்களுடைய கனெக்ஷன் டைப்பை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது ட்ரெய்லர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயிலாக இருக்குது பார்த்துங்க. இப்போ வந்துட்டு அப்ளை நவ் அப்படின்ற பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து விண்ணப்பத்தின் தன்மை அதை செலக்ட் பண்ணிங்க. நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா புதிய கனெக்ஷனுக்கு. லோட் அடிஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் பேஸ்லேருந்து 3 பேஸ் மாறுது. லோட் ரிடக்ஷன் பார்த்திங்கன்னா 3 பேஸ்லேருந்து சிங்கிள் பேஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு. டெம்பரரி சர்வீஸ் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டுருக்கீங்க, அப்போ டெம்பரரி சர்வீஸ் வேணும், நீங்கள் மோட்டர் யூஸ் பண்ணுறதுக்காகட்டும் தண்ணி எடுக்கிறதுக்காகட்டும் இல்லை ஏதாவது வெல்டிங் பண்ணுறதுக்கு
இல்லை ஏதாவது கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த அயன் ராடுங்களெல்லாம், ஸோ வந்து கனெக்ஷன் வேணும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு லைட்டாவது நீங்கள் போடணுன்னா ஒரு பில்டிங்கில் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அதுக்கு டெம்பரவரி சர்வீஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் குரூப் அது பார்த்திங்கன்னா 112 kW மேலே போகிறதுக்கு இந்த இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கிளிக் பண்ணிங்க, வீடுங்களுக்கு போகிறதான இதுதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுடைய மண்டலத்தை செலக்ட் பண்ணணும். மாவட்டம்னு சொல்லியிருப்பாங்க, சிலருக்கு பார்த்திங்கன்னா மாவட்டத்திலே இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜோனில் தான் வரும். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை. நெக்ஸ்ட்டு வட்டம், அதாவது சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு சென்னை நார்த் எங்களுக்கு வரும். ஸோ அதனால் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கும்மிடிப்பூண்டிலாம் வந்து சென்னை நார்த்து வருது. உங்களுக்கு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள், தெரிஞ்சுங்கிட்ட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரீ செக்ஷன் ஏபி ஆஃபீஸோடைய இது கோடு பண்ணுங்கள். உங்கள் ஏபி ஆஃபீஸ் ஏதோ கேட்டு பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிற வீட்டோடைய ஏபி கார்டில் இருக்கும். 096 வருது எங்களுக்கு. ஓகே, இதில் வந்து மென்கோர்வரின் வகை, இதில் வந்து இண்டிவிஜுவல் கொடுத்துங்க, இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மின் இணைப்பு வழங்க வேண்டிய இடத்தின் உரிமையாளர் வகை. இப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் ஓனர் தான் அப்படின்னா நீங்கள் ஓனர் கொடுத்துங்க. இப்போ அது ஒரு கூட்டுப்பட்டா, அதாவது ஜாயின் பட்டாவில் இருக்குன்னா அது கொடுத்துங்க. செகண்டு, டெனன்ட் வித் கன்சென்ட், அதாவது வீட்டில் வாடகை இருக்காங்க அதோட உரிமையாளரோட ஒப்புதலோடு அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா டெனன்ட் வித் கன்சென்ட்டாக கொடுத்துங்க. டெனன்ட் வித்தவுட் கன்சென்ட் பார்த்திங்கன்னா, அதாவது வாடகை இருக்கிறவர் அவருடைய வீட்டு உரிமையாளர்கிட்டருந்து ஒரு எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாமல் அவர் பண்ணுறது. அதுக்கப்புறம் புறம்போக்கு லேண்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க புறம்போக்கு கொடுத்துங்க. இப்போது அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் இது வரைக்கும் பட்டா இல்லை, புறம்போக்கில் தான் வீடு கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு செலக்ட் பண்ணிங்க புறம்போக்கு. நான் ஓனர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு தொடர்பு இணைப்பும் முகவரியும் ஒன்றான்னு கேட்குறாங்க. அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸும் பில்லிங் அட்ரஸும் சேமானு கேட்டிருக்காங்க, சேம் கொடுத்துங்க. இது சப்போஸ் வேறு அட்ரஸில் இருக்கீங்க ஆனால் பில்லிங் அட்ரஸ் வந்து வேறவா இருக்குது அப்படின்னா அது கொடுத்துருங்க, நோ கொடுத்துங்க. சரிங்களா, இப்போ நான் வந்துட்டு சேம் ஒரே அட்ரஸ் தான் இருக்காங்க, ஸோ அதனால் ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். ஓகே, எஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. இதில் வந்துட்டு விண்ணப்பத்தின் தன்மை, நியூ சர்வீஸ் கனெக்ஷன் வந்துடுச்சு, விண்ணப்பதாரின் பெயரை நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தந்தை அல்லது தாய், இது சம் அதாவது ஹெட்லைனை இது பண்ணுவீங்க. ஹெட் அதாவது சன் ஆஃப், இல்லை டாட்டர் ஆஃப், இல்லை ஒய்ஃப் ஆஃப், மிஸ்ஸஸ் ஆஃப் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்துட்டு நான் இதில் வந்து சன் ஆஃப் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு எதுவாக செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அவருடைய அப்ளிகண்ட்டோடைய ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கிறேன். அதாவது வீட்டோடைய நம்பர், நெக்ஸ்ட்டு தெரு பெயரை டைப் பண்ணிக்கங்க, அப்புறம் வில்லேஜ் நேமும் டைப் பண்ணிக்கங்க, அஞ்சல் முகவரியை டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு தாலுகா நேமாக டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்க, கொடுத்துக்குங்க. அது கொடுத்துருக்கு பெஸ்ட்டு, நீங்கள் ஆப்ஷன் இல்லைன்னா விட்டுருங்க, இருக்குன்னா கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கம்பல்சரி கொடுத்தாகணும், மொபைல் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருகில் மின் இணைப்பு இருக்கிறதா கேட்டுருக்காங்க, கொடுத்துருங்க. எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அது பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்து வீட்டு நம்பர், அதாவது சர்வீஸ் கனெக்ஷனை கொடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் எது ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா அந்த கனெக்ஷன் நம்பரை கொடுத்துங்க. 01 பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனை குறிக்கும், 096 பார்த்தீங்கன்னா இந்த ஏபி ஆஃபீஸு செக்ஷனை குறிக்கும். அதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷனுடைய நம்பரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருந்தேன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. அதை பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு போகிற வளாகத்தில் ஏற்கனவே நிலுவையில் ஏதேனும் இருக்கிறதான்னு கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய வீட்டில் உங்கள் வீட்டில் ஏற்கனவே நீங்கள் கனெக்ஷன் இருக்குது, அந்த கனெக்ஷனுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்குது, அதாவது பேமெண்ட் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க, ஏதாவது சர்வீஸ் கட் பண்ணிச்சிருக்காங்க அப்படின்னா அதை டீட்டெயில் கொடுக்கணும், அது அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்றதை கொடுக்கணும். அப்போ இல்லைன்னா நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் பேஸ் வேணுமா த்ரீ பேஸ் வேணுமா கேட்டிருக்காங்க, பெரும்பாலும் வீட்டுக்கு சிங்கிள் பேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெல்டிங் ஏதாவது தேவையான்னு கேட்குறாங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அது வெல்டிங் ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எஸ் கொடுத்துக்கணும், இல்லை வேணான்னா நோ கொடுத்துங்க. மின் அதாவது ஒயரிங் எப்போ முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து
எக்ஸாக்டாக ஒரு டேட் போனோன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட் தோராயமாக ஒரு டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாம் முடிச்சிருக்கணும், மீட்டர் பாக்ஸ் பொறுத்துகிற அளவுக்கு எல்லாமே கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு மின் விகித தொகுப்பு வச்சுட்ருக்காங்க, செலக்ட் டேரிஃபு. நான் டொமஸ்டிக் ரெசிடென்ஸ் கொடுத்துங்க, பெரும்பாலும் இதுதான் வரும் வீட்டுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு மின் விகிதாச்சாரம் வகை, செலக்ட் சப் கேட்டகரி. இதிலும் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் ரெசிடென்சியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின் வகை கேட்குறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பு, அதாவது போஸ்ட் வழியாக வருதா சப்ளை உங்களுக்கு, இல்லை அண்டர் கிரவுண்டில், அதாவது சென்னையிலலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பெரும், அதாவது பெரிய பெரிய சிட்டியிலலாம் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது இபி லைனு. ஸோ வந்துட்டு அது சென்னையில் இருக்குங்க பார்த்திங்கன்னா இபி லைன் அண்டர் கிரவுண்டில் இருக்குன்னா நீங்கள் அண்டர் கிரவுண்ட் கொடுத்துங்க. இது சப்போஸ் கிராமங்களில் இருக்கீங்கன்னா ஓவர் ஹெட்டில் தான் இருக்கும், இதெல்லாம் ஓவர் ஹெட் கொடுத்துங்க. இதில் வந்துட்டு அருகில் உள்ள கம்பம் அல்லது பில்லர் பெட்டியின் மற்றும் மின் இணைப்பு புள்ளிக்கு இடையே உள்ள தூரம், அதாவது உங்களுடைய மீட்டருக்கும் அப்புறம் உங்களுடைய போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய இபி போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 30 மீட்ரு அல்லது 100 அடியில் உள்ளதான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோ வோல்டேஜ் குள்ளே நீங்கள் இது பண்ணுறீங்க, லெஸ் தேன் 112 கிலோவாட் அப்படின்னு கொடுத்துங்க. சப்போஸ் 112 கிலோவாட்லேருந்து 150 கிலோவாட்னா நீங்கள் அதை கொடுத்துங்க. நான் மேக்ஸிமம் வந்து 112 கிலோவாட்டுக்குள்ளே தான் வரும் வீடுங்களுக்கு, அதனால் இதை கொடுத்துக்கிறேன். லெஸ் தேன் 112 கிலோவாட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் தி பில்டிங் டைப் கேட்குறாங்க, வீட்டுடைய தன்மை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் ஹைட்டு, நாட் எக்ஸீடிங் 3 டிவைடிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப் டு 750 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கொடுத்துங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடெல்லாம் அதுக்கு மேலே போகாது. நெக்ஸ்ட்டு 3 ஒர்க்கிங் டேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா பேமெண்ட் வந்து பண்ண பிறகு உங்களுக்கு வந்து 3 நாளில் வந்து சர்வீஸ் கனெக்ஷன் கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு உங்களுடைய அப்லோடிங் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ரெண்ட் டேக்ஸ், அதாவது ரீசன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதாவது வீட்டு வரி ரசீதே கூட நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா எனி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்டட் பிலோன்னு கேட்குறாங்களா அது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய, அதாவது பத்திரம், அதெல்லாம் பாகப்பிரிவினை பத்திரம், இல்லைனா கிஃப்ட் செட்டில்மெண்ட், அதாவது தானமாக கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்டு, இல்லைனா அலாட்மெண்ட் லெட்டரு, இதெல்லாம் கம்ப்யூட்டர் பட்டா, இதெல்லாம் ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை தி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அது ஏதாவது வருவாய்த்துறையில் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்க. இது போல் நிறைய கோர்ட் எதனா ஜட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்திருக்குன்னா அதை கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ரீசன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸே வந்து கொடுத்துக்குறேன். இதில் வந்துட்டு ப்ளவுஸ் வாங்க, இது மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் தான் இருக்கணும். லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே லோட் ரிக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை லைட் இருக்குதுன்னு கொடுத்துருக்குங்க. ஒரு 6 கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு லைட்டுக்கும் எவ்வளோ வோல்டேஜ் கன்சம்ஷன் ஆகுது அப்படின்னு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. 100 கொடுத்துக்கிறேன் ஒவ்வொன்றுத்துக்கும். அப்புறம் ஃபேன் எத்தனை கேட்குறாங்க, நான் ஒரு 3 ஃபேன் கொடுத்துக்கிறேன். ஒரு 120-130 கொடுத்துக்கிறேன் வோல்டேஜ். ப்ளக் பாயிண்ட் எத்தனை கேட்டிருக்காங்க, ப்ளக் பாயிண்ட்டை நீங்கள் கொடுத்துங்க, நான் ஒரு 4 கொடுத்துக்கிறேன். இதுக்கும் வோல்டேஜ் 100 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏதாவது குக்கர் எலக்ட்ரிக், அதாவது நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது குக்கர் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது கொடுக்குறேன் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதாவது இப்போ வாட்டர் ஹீட்டர் தான் வச்சுருந்தீங்கன்னா வாட்டர் இது கொடுத்துருங்க, நான் 1 கொடுத்துக்கிறேன். 150 வோல்டேஜ் கொடுத்துக்கிறேன் அதுக்கு. அப்புறம் குளிர் சாதன பெட்டி, அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜ் எதனா வச்சுருக்கீங்களா கேட்குறாங்க. ஒன்றுன்னா 1 கொடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நான் ஒரு 140 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏர் கண்டிஷனர் எதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, இருந்தால் கொடுத்துங்க, இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது அதர் யூஸ்க்கு ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ப்ளக் பாயிண்ட்டு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, அதாவது ஹெவி வோல்ட்டு வர மாதிரி ப்ளக் பாயிண்ட்டு வச்சுக்கிறாங்க இருக்கான்னு கேட்குறாங்க, இருந்தானே கொடுத்துங்க, இல்லைனா விட்டுருக்கேன், நான் 1 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியலைன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க எவ்வளோ வோல்டேஜ் கன்சன் இதோ எடுத்துக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக. நீங்கள் எக்ஸாக்டாக கொடுக்கணும் இல்லை, அப்ராக்சிமேட்டாக கொடுத்தா போதும்.
அதாவது வேறு ஏதாவது பவர் லோட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. மின்திறன் சுமைகள் எதனா இருக்கானு கேட்குறாங்க. டொமஸ்டிக் லெவலில், இண்டஸ்ட்ரியல் லெவலில், பில்டிங் எதாவது பற்றி எதாவது வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வேணாம் விட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1.8 கிலோ வாட்ஸ்குள்ளே தான் வருது. சப்மிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து படிச்சிங்க. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா இயர்பை அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிவன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி ஒன்று வரும். கொடுத்துங்க. ஓடிபி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் தி அப்ளிகேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. இந்த செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் த அப்ளிகேஷன் கொடுக்கணும். இல்லை ரீசெண்ட் கொடுக்கணும். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. டோட்டல் அமௌண்ட் டீட்டெயிலும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட்ன்ற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சேவும் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை பிரிண்டர் கனெக்ஷன் இருந்தாலும் பிரிண்ட் எடுத்துக்கங்க. நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஆஸ் அ பிடிஎஃபாக. டெஸ்க்டாப்பில் நான் இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, ப்ளூ கலர் லைட் கலரில் ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு லிங்க் அதாவது நீங்கள் ஹோம் பேஜ்லேயும் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எது உங்களுக்கு பெட்டராக யூஸ் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான எனக்கு இது இல்லை, அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை, கையில் தான் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்ம் இந்த பிரிண்ட் எடுத்துங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டைரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு கூட நீங்கள் இபி ஆஃபீஸில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வசதியோ அதை செய்யுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிங்க, லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு, பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பரு கொடுத்துங்க. 0044 லாகின் கொடுங்க. ஓகே, லாகின் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2818 ரூபாய் நம்ம பே பண்ணணும். ஸோ பே பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட் கேட்வே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நெட் பேங்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேங்கிங் இருக்குது, அதாவது பேங்க் ஆஃப் இந்தியா நில் சார்ஜஸ் அதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இல்லாமல் இருக்கிற பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நெட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் எந்த பேங்க் வழியாக நீங்கள் பண்ணிக்கலாம். நான் நெட் பேங்கிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெட் பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஸ்டேட் பேங்க் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து படிச்சிங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க. ஐ ரீட் த ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. கன்ஃபார்ம் பே அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துங்க. பேமெண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இங்கே உங்கள் மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபியை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு ஆப்ஷன் இருக்குதுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட பேமெண்ட் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வியூ ஸ்டேட்டஸ்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அந்த அதர் அதர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிங்க, எல்லாம் காப்பி பண்ணி சேர் பண்ணிங்க, வியூ ஸ்டேட்டஸ் கொடுங்க. ஸோ என்னுடைய அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து இங்கே ஷோ ஆகுது. இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பெண்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டியூ இஸ் வேணிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்குது, ஏன்னா அந்த ப்ராசஸ் தான் இருக்குது. நான் ரைஸ் பண்ணியிருக்கேன், பேமெண்ட்லாம் கொடுத்துருக்கேன். பட் என்னோடய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து டிடெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தான் அவங்களுக்கான ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஏன்னா நெட்ஒர்க் இஷ்யூனால கொஞ்சம் பெண்டிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் அதாவது அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் அண்ட் பெண்டிங் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் கொடுத்தா போதும், ஒரிஜினலாக சப்மிட் பண்ண வேண்டியதில்லை. வீட்டு வரிசை தான் இருக்கட்டும், மற்ற எந்த ஐடி ப்ரூஃபாக இருக்கட்டும், நீங்கள் தான் எல்லாமே ஜெராக்ஸ் கொடுத்தா போதும். ஓகேங்களா. ஸோ இது போல் தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கிறது.
உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ப்ரிண்ட் பண்ணலாம். சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட்லாம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணுங்கள். ப்ரிண்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் ஃபார்ம், நீங்கள் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்தீங்க டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுடைய லோட் ரிக்யர்மெண்ட்டாக பார்த்தா ஃபேன் லைட்டு எல்லாமே டீட்டெயிலாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிண்ட்டு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் ப்ரிண்ட் கொடுத்துருங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபார்ம்லேயே அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க, சீல் அண்ட் சைன் பண்ணி கொடுப்பாங்க இபிஎஃப்ல. சரிங்களா, இந்த ஃபார்மை ப்ரிண்ட் எடுத்துங்க. ப்ரிண்டர் இருந்தால் ப்ரிண்ட் எடுத்துங்க, இல்லை சேவ் பண்ணிக்கங்க. நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்மை எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய வீட்டு வரி ரசீது எடுத்துங்க, உங்களுடைய ஆதார் கார்டும் ஜெராக்ஸ் எடுத்துங்க. வீட்டு வரி ரசீது ஜெராக்ஸு, அப்புறமா ஆதார் கார்டு ஜெராக்ஸு, இந்த ஃபார்ம் ப்ரிண்டட் ஃபார்மாக எடுத்துங்க. இதை கொண்டு போயிட்டு உங்களுடைய இபி ஆஃபீஸை கொடுத்துட்டு வந்துருக்கேன். பேமெண்ட்டு ஆனதுக்கான ரெசிப்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல்லையே போயிட்டு நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் இல்லை அது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். ப்ரிண்ட் எடுத்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கேட்க மாட்டாங்க ப்ரிண்ட் அந்த இது, அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த ஸ்டேட்டஸில். சரிங்களா, ஓகே. இது போல் தான் நம்ம வந்துட்டு இபி கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம தெரிஞ்சுக்கிற தகவலை மற்றவங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.